யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. காரு புதுசா இருக்கு. இந்த காரை பார்த்தா அவந்திக்கு அப்பாவோட கார் மாதிரியே தெரியுது. அப்போ உமா வீட்டுக்கு அவங்க தான் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அவங்க எதுக்காக இங்க வந்திருப்பாங்க? போய் ரெண்டு வெத்தலை வாங்கிட்டு வா, நான் மை போட்டு பார்த்து சொல்றேன். அத்தை ஏன் அதை கோச்சுக்கிறீங்க? நான் சும்மா தானே கேட்டேன். மாப்பிள, இந்த வீட்டுல எது நடந்தாலும் இந்த உளவுத்துறைக்கு தெரியாம நடக்க கூடாது. வா, உள்ள போய் ஒரு கை பார்க்காம விடக்கூடாது. ரகளை பண்ணிடுவோம். உமா, ஈஸ்வரி, வா வா. நானும் அப்படியே இந்த பக்கம் ஒரு வேலையா வந்தோம். அப்படியே போயிடலான்னு தான் நினைச்சோம். பாழ் மனசு கேக்கல உமா, அதான் எல்லாரையும் பாத்துட்டு போலான்னு வந்தோம். இங்க வந்து பார்த்தா சம்மந்தி வீட்டுக்காரங்க வந்திருக்காங்க. பாத்துட்டு போலன்னு தானே வந்தீங்க? பாத்துட்டீங்கல்ல, கிளம்புங்க. அத்த கேவலப்படுத்துற அத்த, வாங்க அடிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்பிடுவோம். யோ, அவ சொல்றான்னு அப்படி எல்லாம் திரும்பி போகலாம் ஐயா. பதிலுக்கு நாமளும் அவளுக்கு கொடுக்க வேண்டாம். இப்ப பாரு, அவளை கத்தி கலங்க வைக்கிறேன். ஐயோ ஐயோ, நான் கும்பிட்ட தெய்வம் கைவிடவே இல்லை. அவந்திக்காவோட அப்பாவும் அம்மாவும் இப்படி வந்து உக்காரணும்னு நான் வேண்டாத சாமியே இல்லையே. என்னோட வேண்டுதல் பழிச்சிருச்சு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். என்ன சொல்ற ஈஸ்வரி? ஒன்னும் புரியலையே. ஏன் உமா, நீ சொன்னாதான் எனக்கு தெரியும்னு நினைச்சியா? புள்ள முழிக்கிறது பொள்ளைக்கு போறதுக்கு தானே பெத்தவளுக்கு தெரியாதா என்னன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரிதான் நானும். எனக்கு கற்பூர புத்தி உமா, உடனே புரிஞ்சுக்குவேன். சொல்ல வரத விளக்கமா சொல்லுங்க, விடுக்கத போடாதீங்க. அவந்திக்கா, நீ புள்ள தச்சி பொண்ணுமா? இப்பெல்லாம் நீ கோவப்படக்கூடாது, சந்தோஷமா இருக்கணும். அடிப்பாவி, அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சும் வீக் பாயிண்ட்ல கை வைக்கிறா. என்ன வந்திக்கா, இது எவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயம். இது ஈஸ்வரிக்கு தெரிஞ்சிருக்கு, நீ என்கிட்ட சொல்லவே இல்லையே. அத்த, நீங்க என்ன சொல்றீங்கன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க கிட்ட நான் ஒண்ணுமே சொல்லல. நீ முழுகாம இருக்கன்னு ஈஸ்வரி சொல்றாமா? அப்படியா? அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல அத்த. அவங்க ஏதோ உளறாங்க. ஐயோ, உங்க அப்பாவும் அம்மாவும் பூ பழம் ஸ்வீட் எல்லாம் வாங்கிட்டு வந்து உன்னை பக்கத்துல வச்சு சந்தோஷமா பேசிட்டு இருக்காங்களா? அவந்திக்கா உண்டாயிருக்கா? அத பார்க்க தான் வந்திருக்காங்கன்னு கேனச்சி நான் தான் தன்னால முடிவு பண்ணிக்கிட்டேன். உமாவோட மூணாவது மருமக குழந்தை உண்டாயிருக்கா? மூத்த மருமகளுக்கு ஒண்ணும் இல்லையான்னு தினம் நாலு பேராவது என்ன கேக்குறாங்க. ஏன் உமா, உங்ககிட்ட யாரும் கேக்குறது இல்லையா? கேக்கதான் செய்வாங்க, கேக்காம இருப்பாங்களா? அப்ப இப்படியே இருந்தா எப்படி உமா? பாவம் நம்ம அவந்திக்கா. அது காதுபட யாராவது இந்த மாதிரி பேசினா அது மனசுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும். குழந்தை உண்டாகிறதுன்றது கவர்மெண்ட் வேலையா? சீனியாரிட்டி பிரகாரம் நடக்கிறதுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதான் நடக்கும். கவிதா முதல்ல உண்டாயிருக்கா? அவந்திக்காவுக்கு கொஞ்சம் லேட் ஆகுதுன்னா அதுக்கு நாம ஏன் பதறணும்? ரெண்டு மூணு மருமக இருக்கிற வீட்டுல இப்படி நடக்கிறது சகஜம் தானே. இந்த விஷயத்துல எவ்வளவு வேதனை இருக்குன்னு பொம்பளைங்க எங்களுக்கு தான் தெரியும்னு நான் சொல்றேன். உடனே அவளை ஒரு நல்ல டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போங்கண்ணே. அவகிட்ட ஏதாவது குறை இருந்தா கூட தெரிஞ்சிடும்ண்ணே. அதுக்கு என்ன வைத்தியமோ அதை பாக்கலாம்ல. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் அவளை ஏன் நோயாளி மாதிரி உட்கார வைக்கணும்? கல்யாணம் ஆகி 8-10 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்குள்ள எதுக்கு ஆஸ்பத்திரி வரைக்கும் நம்ம யோசிக்கணும்? ஈஸ்வரி, குழந்தை உண்டாகிறதுல அவந்திக்காவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னுதான் நமக்கே நல்லா தெரியுமே. அப்புறம் எதுக்கு டாக்டர்லாம்? நேத்து வரைக்கும் ஆரோக்கியமா இருந்தவங்களுக்கு இன்னைக்கு நோய் வரது இல்லையா என்ன? எதுக்கும் ஒரு தடவை டாக்டர் போய் பார்த்துட்டு வரதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா ஈஸ்வரி, இத பார், எதுவா இருந்தாலும் இந்த மாதிரி சபையில பேசுறது நல்லா இல்ல. புரியுதா? இத பத்தி நாங்க தனியா பேசி முடிவு பண்ணிக்கிறோம். தயவு செய்து இத பத்தி பேச வேண்டாம், விடு பிளீஸ். என்னைக்கு இருந்தாலும் இதை ஏன் மேல குறையா பேசுற விஷயம்தான் மாமா. அதையும் தள்ளி போடணும், எதுக்காக தனியா பேசணும்? இப்பவே என்ன பண்ணலான்னு பேசி முடிவு பண்ணுங்க. எனக்கு குழப்பமா இருக்கே அத்த. அவந்திக்கா ஆஸ்பத்திரிக்கு அனுப்பணும் நீங்க நினைச்சா? அவ போக மாட்டேன் தானே சொல்லணும். அவ டமாண்ட் உங்க கட்சிக்கு வந்துட்டாலே. நீங்க தோத்தீங்களா ஜெயிச்சீங்களா அத்த? அதான் மாப்பிள்ள, எனக்கும் புரியல. எப்படி இருந்தாலும் இன்னும் மேட்ச் முடியல. அவ இந்த பக்கம் வந்து ஆடுறானா, நம்ம அந்த பக்கம் போய் ஆடுவோம். அப்படின்னா அவ ஆஸ்பத்திரிக்கு போறேன்னு சொன்னா நம்ம வேண்டாம்னு சொல்லுவோம்.
நல்லதுக்கோ கெட்டதுக்கோ எனக்கு இனிமே குழந்தை பாக்கி இருக்குமான்ற சந்தேகத்தை இந்த ஈஸ்வரி அம்மா கிளப்பிட்டாங்க. அதுக்கு ஒரு முடிவு தெரிஞ்சாகணும்ல. நீங்களே ஒரு நல்ல டாக்டர் பார்த்து சொல்லுங்க, செக்கப்புக்கு போறேன். அவந்திகா, இந்த பேச்சை விட்டுருங்கன்னு உங்க மாமா சொல்லிட்டாருல்ல, திரும்ப திரும்ப நீ அதையே பேசிட்டு இருக்க. அது எப்படி அத்த? அவந்திகாவுக்கு இன்னும் குழந்தை உண்டாகலையான்னு பாக்குறவங்களா கேக்குறாங்கன்னு நீங்க தானே சொன்னீங்க. எல்லாரும் சேர்ந்து ஏறக்குறைய எனக்கு குழந்தையே பிறக்காதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. என் மனசு எவ்வளவு துடிக்குது தெரியுமா? டாக்டர் கிட்ட போய் எனக்கு எந்த குறையே இல்ல நிரூபிச்சு அந்த பேரை போக்கணும்னு நான் தவிச்சிட்டு இருக்கேன். பரவாயில்ல, நீ அந்த பேரோடயே இரு, நீங்களும் மாமாவும் சொல்றீங்களா? சமந்தி, அவ சொல்றதும் சரிதான். உங்களுக்கு ஏதாவது சங்கடமா இருந்தா நான் வேணும்னா ஒரு நல்ல டாக்டர்ட்ட கூட்டிட்டு போட்டுமா அவளை? என்ன சொல்றீங்க சமந்தி? அப்பா சொல்றதாங்க கரெக்ட். இத பத்திலாம் நாம அப்புறம் பேசிக்கலாம். எல்லாரும் ஆளுக்காள ஒரு கருத்து சொல்லி முடிவெடுக்கிற விஷயமா இது. பரவாயில்லைங்க, எப்ப பேசினாலும் இதைதானே பேச போறோம். அத தள்ளி போடுறதுனால என்ன ஆக போகுது? நாளைக்கே நான் டாக்டர் கிட்ட செக்அப்க்கு போறேன். சரி சரி விடுங்க, இந்த பிரச்சனையை இதோட விட்டுருங்க. நாளைக்கே டாக்டரை போய் பாத்துருவோம். சந்தோஷங்க. ஈஸ்வரி அண்ணி சொன்ன மாதிரி நாங்க சீக்கிரமே பூ பழம் வாங்கிட்டு அவந்திக்கா வந்து பாக்குற சந்தர்ப்பம் வந்தா சரி. என்னங்க? சரி சம்பந்தி, அப்ப நாங்க கிளம்புறோம். சரி வரேன்னா. ஒரு நிமிஷம்ப்பா, நாளைக்கு நான் செக்அப்புக்கு போகும்போது நடராஜும் என் கூட வரணும். நடராஜா? அவன் எதுக்குமா? நீ உமா கூட போயிட்டு வா. நடராஜ, நான் என் கூட துணைக்கு வர சொல்லல மாமா, அவரையும் செக்அப் பண்ணிக்கதான் நான் வர சொல்றேன். யாருமே பேச மாட்டேங்கிறீங்க. என்ன அவந்திகா, எதுக்கு இப்படி எல்லாம் பேசுற? நீயே செக்அப்க்கு போக வேண்டாம் நாங்க சொல்றோம், இப்ப அவனையும் கூட்டிட்டு போகணும்னு சொல்ற. ஏன் இப்ப டென்ஷன் ஆகுறீங்க? குழந்தை பெத்துக்க முடியாதுன்ற குறை என்கிட்ட மட்டும்தான் இருக்க முடியுமா? ஏன் அவர்கிட்டயே குறை ஏதாவது இருக்கலாம்ல? எதுக்கு காலத்தை கடத்தணும்? ஒரே நாள் தெரிஞ்சிட போது யார்கிட்ட குறை இருக்குன்னு. ஏமா அவந்திகா, நீ என்னமோ வீம்புக்கு பேசுற மாதிரியே இருக்கே. நாலு பிள்ளைய பெத்த குடும்பம் இது, இங்க யாருக்கும் எந்த குறையும் இருக்காது. தெரியாதனமா நான் தான் ஆரம்பிச்சு வச்சேன், நானே முடிச்சு வச்சிடுறேன். டாக்டரும் வேண்டாம், செக்அப்பும் வேண்டாம், விட்டுடு. ஈஸ்வரி, நீ சொல்றதும் சரிதான். கவிதா பிரசவம் எல்லாம் நல்லபடியா முடியட்டும், அதுக்குள்ள அவந்திகா பிரச்சனை தானா தீந்துரும் நான் நினைக்கிறேன். அப்படி இல்லைன்னா இத பத்தி நாம அப்புறமா பாக்கலாம். அது என்ன அவந்திகா பிரச்சனை? நம்ம ஊர்ல குழந்தை இல்லைன்னா அந்த பொண்ணு கிட்டதான் குறை இருக்குன்றது நியதி. இதுக்குதான் நான் சொல்றேன், நாளைக்கு நாங்க டாக்டர் கிட்ட போய் ஆகணும்னு. ஏமா, அதெல்லாம் வேண்டான்னு ஆரம்பத்திலேயே சொன்னேன். இப்ப பார், ஏதோ போட்டி சவால் மாதிரி ஆயிடுச்சு. உமா சொன்ன மாதிரி கவிதா பிரசவம் முதல்ல முடியட்டும், அப்புறம் பாத்துக்கலாம். அது எப்படி சார்? உங்க மகனும் செக்அப்க்கு போகணும்னு சொன்ன உடனே பதறி போய் வேண்டாம்னு சொன்னீங்கன்னா கேக்குறவங்க என்ன நினைப்பாங்க? உங்க மகன் கிட்ட ஏதோ ஒரு கோளாறு இருக்குன்னு நினைப்பாங்களா மாட்டாங்களா? நாளைக்கு இல்ல இன்னைக்கு, இன்னைக்கே நீங்க டாக்டர் போய் செக்அப் பண்ணிக்கிறீங்க. அதெல்லாம் ஒண்ணு வேணாம்ப்பா. ஏண்டா, நீயும் என் பேச்சு கட்டுப்படாம என்னை எதிர்த்து பேசி அவமானப்படுத்தணும்னு நினைக்கிறியா? என்ன நட்ராஜ், பேசாம நிக்கிறீங்க? உங்க அப்பா கேக்குறாருல, பதில் சொல்லுங்க. என்னடா நட்ராஜ், ஏன் பேசாம நிக்கிற? டாக்டர் கிட்ட போறதுல உனக்கு என்ன பிரச்சனை?
நானும் டாக்டர் கிட்ட போல, அவந்திக்காவும் போக வேண்டிய அவசியம் இல்லமா. என்னடா சொல்ற, ஏன் வேண்டாங்கற? எங்க ரெண்டு பேர்கிட்டயும் உடல் ரீதியா எந்த குறையும் இல்லமா. ஏன்னா எங்களுக்குள்ள தாம்பத்தியமே நடக்கலமா. என்னால இதெல்லாம் சொல்ல முடியல. நல்லவேளை ஈஸ்வரியமா கரெக்டா ஆரம்பிச்சு வச்சாங்க. ஏன் தாம்பத்தியம் நடக்கலன்னு நீங்களே கேட்டு எல்லாருக்கும் சொல்லிடுங்க. அத்த நட்ராஜ், உங்க சண்டை சச்சரவெல்லாம் பேசி முடிச்சு சமாதானம் பண்ணி வச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன உங்களுக்குள்ள பிரச்சனை? நீங்க எல்லாம் சமாதானப்படுத்தினாலும் இவருக்கு என் மேல இருந்த கோவம் தீரல. பெட்ரூம்க்கு வெளியேதான் நீயும் நானும் புருஷன் பண்டாட்டி, பெட்ரூம்குள்ள நீ யாரோ நான் யாரோன்னு சொல்லிட்டாரு. இது வரைக்கும் அப்படிதான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இனிமே நீங்க இருக்க வேண்டிய அவசியம் இல்லம்மா. கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். கிளம்பு அவந்திகா. சம்மந்தி, ஏன் சம்மந்தி, எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்தீங்க? எதுக்காக இந்த முடிவு எடுத்தம்மா? இவ்வளவு நேரம் பேசுறது நீங்க கேட்கலையா? கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன். ஆனா எதுவா இருந்தாலும் நாம பேசி முடிச்சுக்கலாமே. எத்தனை தடவை பேசி முடிப்பீங்க? நீங்க பேசி முடிக்கிறதுக்கெல்லாம் உங்க மகன் கட்டுப்படுவாரா? ஏற்கனவே உண்டான குழந்தைய கலைச்சது தப்புதான். அதை ஒத்துக்கிட்டு இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டோம்னு சொன்னதுக்கு அப்புறம் தானே நீங்க கூட்டிட்டு வந்தீங்க. அதுக்கப்புறமும் மன்னிக்கிற மனசு உங்க மகனுக்கு இல்லனா எதுக்குங்க கூட்டிட்டு வரணும்? புகுந்த வீட்டுல வாழா வெட்டியா இருக்கிறதுக்கு அதுக்கு பிறந்த வீட்டுல இருந்துட்டு போறா? அவந்திகா கிளம்புமா. தயவு செஞ்சு ஆவேசப்படாதீங்கன்னு, நட்ராஜ் செஞ்சது தப்புதான், அதுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு. அம்மா, நீங்க எதுக்குமா இவங்க கிட்ட மன்னிப்பு கேக்குறீங்க? பேசாமரு, நான் தான் இவங்களுக்கு வாக்கு கொடுத்து அவந்திக்காவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன். ஏன் வார்த்தைக்கு நீ என்னடா மதிப்பு கொடுத்த? இவங்க கேக்குறதுல நியாயம் இருக்கு, நம்ம பக்கம் தான் தப்பு இருக்கு. அதனாலதான் நான் மன்னிப்பு கேக்குறேன். தயவு செஞ்சு நீ பேசாமரு. நீங்க மன்னிப்பு கேக்குறீங்க, உங்க மக எதுக்கு மன்னிப்பு கேக்குறீங்கன்னு கேக்குறாரு. இது எப்படிங்க தீரும்? அவருக்கு தான் பண்ணது தப்புனே தெரியலையே. அண்ணே இல்லன்னு, நட்ராஜ் குழந்தை வேண்டான்னு நினைக்கல. அவந்திகா குழந்தைய கலைச்ச கோவம் இவனுக்கு தீராம இருக்கு. அதான் விஷயம். நாம இவங்களை பிரிச்சு வைக்கிறது ரொம்ப சுலபம், ஆனா அதை நம்ம செய்யணுமா சொல்லுங்க? உங்க பொண்ணு சந்தோஷமா வாழ வைக்கிறது ஏன் பொறுப்புன்னு நான் இவனுக்கு புரிய வைக்கிறேன். என்ன நம்புங்க? என்னங்க, அவங்கதான் இவ்வளவு தூரம் சொல்றாங்கல்ல, இத பிரிச்சுப்படுத்த வேண்டாம். இனிமேலாவது நல்லது நடக்கட்டும். நான் மட்டும் அவளை கொண்டு போய் வீட்டுல வச்சுக்கணும்? நான் துடிக்கிறேன். அவ நல்லா இருக்கணும் தானே நினைக்கிறேன். சம்மந்தி, கோபத்தை எல்லாம் மறந்துட்டு நல்லபடியா குடும்பம் நடத்த சொல்லி மாப்பிள்ளைக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லுங்க. சீக்கிரமே அவந்திக்காவுக்கு ஒரு நல்லது நடக்கட்டும். நிச்சயமா நடக்கும் சம்மந்தி. எதையும் மனசுல வச்சுக்காம நீங்க சந்தோஷமா போயிட்டு வாங்க. சந்தோஷம் சம்மந்தி. அப்ப நாளைக்கு மத்தியானம் இவங்க நாலு பேரும் உங்க வீட்ல இருப்பாங்க. ரொம்ப சந்தோஷம் சம்மந்தி. அண்ணே வரேன். நாங்க கிளம்புறோம் சம்மந்தி. வர சம்மந்தி. என்ன வந்திக்கா, இப்படி ஒரு விஷயம் நீ அத்தை கிட்ட அப்பவே சொல்லிருக்கலாமே. இத்தனை பேருக்கு முன்னாடி இப்படி எல்லாம் நடந்திருக்க வேண்டாம் இல்ல? இந்த விஷயம் எப்படியோ ஆரம்பிச்சது, இத நானே இந்த பேச்ச ஆரம்பிச்சு எங்க அப்பா கிட்ட உங்க புள்ளைய பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண மாதிரி பேசுறீங்க. இந்த விஷயம் எப்படியோ ஆரம்பிச்சிருக்கலாம், ஆனா எல்லாருக்கும் முன்னாடியும் இத போட்டு உடைக்கணும்னு முடிவு பண்ணித்தானே நீ பேசுன?
இப்ப கூட உங்க மக மேல தப்பே இல்லன்ற மாதிரி தான் பேசுறீங்க. அப்படின்னா எங்க அப்பா கூடயே என்ன போக விட்டுருக்கலாம்ல. என்ன அவந்திகா, இப்படிதான் உங்க மாமா கிட்ட வார்த்தைக்கு வார்த்தை நீ வாதம் பண்ணிட்டு இருக்கியா? எது கேட்டாலும் தலைய குனிஞ்சுக்கிட்டு பதில் பேசாம நிக்கிறதுக்கு தப்பு பண்ணவ நான் இல்லாத மாமா கேக்குறதுக்கு நான் ஏன் தலை குனிஞ்சு நிக்கணும்? போன்னு சொல்றல போ. நான் வரவுமா? வர மேடம். வந்திருக்கு. இப்ப மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரி சாப்பாட்டுல ஏதாவது கலந்து கொடுத்துருவோமா? ஐயா, முதல்ல அவனுக்கு பெரிய அவமானம் வர மாதிரி ஏதாவது செய்யணும். அதுல அவன் நெஞ்சு வெடிச்சு சாகணும், இல்ல உசர மாச்சுக்கணும். நீ புத்திசாலி சார்மா. காயலாங்கடையில புழங்கினாலும் உன் புத்தி புதுசா இருக்க. எல்லாம் உங்ககிட்ட கத்துக்கிட்டது. நான் தான் சொன்னல அத்த, அத்த அங்க பாருங்க விநாயகர் ஐயா நிக்கிறாரு. வா, முதல்ல வணக்கத்தை போட்டு வந்த வேலையை பாப்போம் வா. யோ, இங்க எதுக்கு? அங்க போய் கும்பிடு போடு. உன்னோட பெரிய தொல்லையா போச்சு, மானத்தை வாங்குற. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. என்ன, ரெண்டு பேரும் யார் குடிய கெடுத்துட்டு வர்றீங்க? என்னங்க ஐயா, நீங்களே எங்களை பத்தி தப்பா பேசலாமா? அது சரி, இவங்க அடுத்த உங்களுக்கு அருள் பாலிக்கிறதுக்குன்னு அவதாரம் எடுத்தவங்க. ஐயா, சாமி கூட கெட்டவங்களை அழிக்கும் ஐயா. அப்புறம் உன்னையும் உன் மாமியாரையும் விட்டு வச்சிருக்கு. ஆமா, நல்லவங்க கெட்டவங்களை பத்தி இந்த யோகியர் மட்டும் பேசலாமா? யோ, கொஞ்ச நேரம் சும்மா இருயா. என்ன, கிருஷ்ண வீட்டுக்கு போனீங்களா? சான்ஸே இல்லைங்கய்யா. என்ன ஒரு தீர்க்க தரிசனம். மனச படிக்கிற வித்தைய எங்கயா கத்துக்கிட்டீங்க? எனக்கும் கொஞ்சம் சொல்லிக் கொடுக்கல. அட்லீஸ்ட் எங்க அத்த மனசையாவது நான் படிச்சுக்கிறேன். ஏதாவது விஷயம் இருந்தா சொல்லுங்க, இல்ல ரெண்டு பேரும் கிளம்பலாம். ஐயா ஐயா, கோவிச்சுக்காதீங்க ஐயா. இப்பதான் உமா வீட்ல இருந்து வரோம். அங்க நடந்த நாடகத்தை எல்லாம் உங்ககிட்ட சொல்லணும்னு பேசிக்கிட்டே வந்தோம். அதத்தான் இந்த லூசு அவ்வளவு தெளிவா உங்ககிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கு. நாடகமா? ஆமாங்க ஐயா, சோக நாடகம். ஏய், நீ வாய மூடு. ஈஸ்வரே, நீ சொல்லு. சும்மா அந்த வீட்டு நிலவரம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக உமா வீட்டு பக்கம் போனோம்யா. அங்க அவந்திகாவோட அம்மாவும் அப்பாவும் வந்திருந்தாங்க. யார் அந்த அவந்திகா? அந்த வீட்டோட மூத்த மருமக. ஓ, நம்ம ராஜாராம் பொண்ணு இல்ல? ஆமா ஆமா. அவந்திகாவுக்கு குழந்தை இல்லங்கிற விஷயத்த சும்மா கொஞ்சம் சீண்டுவோமேனு ஆரம்பிச்சு விட்டேன். அது என்னன்னா, அங்க தொட்டு இங்க தொட்டு அவந்திகா கிருஷ்ணனை எதிர்த்து பேசி கிருஷ்ணன் கோச்சுக்கிட்டு மாடி ஏறி போய் ஏன் கேக்குறீங்க, கொஞ்ச நேரத்துக்கு எங்களுக்கு நல்லா பொழுது போச்சு. அப்போ மூத்த மருமக அவங்க மாமனாரை எதிர்த்து பேசுவா இல்லையா? எதிர்த்து பேசுறதா? கோபம் வந்தா சப்பு சப்புன்னு அரைஞ்சிருவா. எங்க அத்தை கூட அவகிட்ட ரெண்டு தடவை அற வாங்கிருக்காங்க. சொல்லுங்க அத்தை, சொல்லுங்க. நீ வாங்கலையா? ஏய், இவ்வளவுதான் விஷயமா? ஐயா, இனிமேதான் விஷயமே. கொஞ்சம் வாங்க. இப்படி அந்த கிருஷ்ண கதைய முடிக்க போறதே அந்த அவந்திகா தான். என்ன சேர்மா சொல்ற? ஆமாங்கய்யா, அவந்திகா அப்பா ராஜாராம் கிட்ட இருந்துதான் நம்ம கண்கட்டி விளையாட்டி ஆரம்பிக்க போறோம்.
அந்த கிருஷ்ண குடும்பத்தில் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ண சொன்னாங்களா? அவங்க சொல்றதை கேட்டு வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணுறதுல யாராவது கை வச்சிங்க, சுட்டு பொசுக்கிடுவோம் பொசுக்கி.